மாநிலத்தில் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட அலப்பி மாவட்டத்திற்கு கோவை சித்தாபுத்தூர் பகுதியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் இருந்து சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்புடைய நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டது. அந்த வாகனத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சில இடங்களில் நாங்கள் சொல்வதை தமிழக முதல்வரும் செவிசாய்த்து கேட்டுக் கொள்கின்றார் எனவும், எடுத்துக்காட்டாக கோவில்களை திறப்பது, ஆவின் டெண்டர் போன்றவற்றை தமிழக முதல்வர் ஏற்றுக்கொண்டுள்ளார் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக பேசுவது எல்லாம் பாஜகவை எதிர்த்துதான் எனவும், அப்படி இருக்கும்போது திமுக பாஜக இடையேதான் கருத்தியல் ரீதியான அரசியல் நடைபெறுவதாகவும், அதிமுக தமிழகத்தில் இருந்து கருத்துக்களை முன்வைக்கின்றனர், இந்தியா சார்பில் இருந்து பாஜக கருத்துக்களை தெரிவிக்கின்றது எனவும் தெரிவித்தார். கருத்தியல் அரசியல் பாஜக திமுக இடையேதான் நடக்கின்றது எனவும் தெரிவித்தார். அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், போகலாம் என கூறிய அவர், மக்கள் ஏற்றுக்கொள்வதை பொறுத்து என்பதால் விடையை மக்களிடமே விட்டுவிடலாம் என தெரிவித்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜி வாயில் இருந்தே ஆதாரம் வரும் என தெரிவித்த அவர், திமுக பாஜக இடையே கருத்து மோதல்கள் நடைபெறவில்லை எனவும், கொடுத்த ஆதாரங்களுக்கே இதுவரை பதில் வரவில்லை எனவும் தெரிவித்தார். ஆதாரம் கொடுக்காமல் யாரும் பேசவில்லை என தெரிவித்த அவர், முதல்வர் மின்துறை மீதும் நடவடிக்கை எடுப்பார் என தெரிவித்தார். ஒரு கட்சி இருக்கும்பொழுது நன்றாக பார்த்து கொண்டு அந்த கட்சியோட சுமூகமான உறவை எப்பவுமே நம்ம வச்சிருப்போம். நாம வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டான்ஸை மாற்ற மாட்டோம். அதனால் அதிமுகவை பற்றி நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்துக்கள் எல்லாமே அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களாக தான் நாங்கள் பார்க்குறோங்கன்னா, நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கோம், பொறுப்பாளர் இணை பொறுப்பாளர் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் நான் சொல்லுவேங்கண்ணா. அண்ணா அண்ணே ஏதோ ஒன்று கேட்கணும்னு சொன்னார் அண்ணன். அண்ணா இல்லை அண்ணே, அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வராமல் போகலாம். ஏற்றுக்கிறது ஏற்றுக்காரது மக்கள்கிட்ட இருக்கு. நம்முடைய அரசியல் பணி எப்படி செய்கிறமோ மக்கள் ஏற்றுக்குவாங்க. அதனால் அந்த விடையை வந்து மக்கள்கிட்டே விட்டுருவோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, இந்த கடன் இருக்கக்கூடிய இவ்வளவு கடன் இருக்கு, இதை சரி செய்து நிச்சயமாக நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்போம் என்று சொன்னார்கள். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் TNEB-ல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பிரைவேட் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் PPA என்று சொல்லக்கூடியதான் மிகப்பெரிய ஊழல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரிய லெவலில் நடக்கிறதுக்கு இது நடக்க போகுது, அதைத்தான் சொல்கின்றோம். அதுக்கு அமைச்சர் வந்து அவருடைய வீட்டிலிருந்து கண்ணாடி மாளிகைக்குள் உட்காந்து கல்லெடுத்து வெளியே அடிக்க பார்க்குறார். முதல்ல ஒரு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு அவர் இந்த கேள்வியை கேட்கட்டும், பதில் நான் கட்டாயமாக சொல்கிறேன். நிச்சயமாக இருக்கட்டும், அதில் எந்த டவுட்டும் இல்லைங்கன்னா, அவருடைய வாயிலிருந்தே ஆதாரம் வருங்கன்னா. ஏன்னா தினநித்தியம் இப்போ பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எழுதுறீங்க, பீரியாடிக்கல்ஸ் நீங்கள் எழுதுறீங்க, நிறைய ப்ரூஃப் நீங்கள் எழுதுறீங்க, இந்த கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் இந்த நேரம் என்ன நடக்குதுனாங்கன்னா, பத்திரிகை நண்பர்கள் சில இடத்துல இப்போ அரசியல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அரசியல்வாதியாக நான் வந்து இப்போ பத்திரிகை வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் நிச்சயமாக நம்ம சொன்ன கருத்தை வச்சு நீங்கள் டிக் பண்ண ஆரம்பிங்கன்னா எல்லா உண்மைகளும் வெளியே வரும். ஆதாரங்களை வெளியிட்டு பேசுவாங்க. பாலாஜி வந்து கருத்து மோதல்கள் கருத்து மோதல்கள் நடக்கலை. நம்ம கொடுத்த ஆதாரத்துக்கே பதில் இல்லை. அவர் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொன்னார், 20 ரூபாய்க்கு பவரே வாங்கலின்னு சொன்னாரா, காட்டுங்கன்னு சொன்னாரா, 20 ரூபாய்க்கு பவர் வாங்கினதை காட்டியாச்சா? காட்டிக்கிட்டே தான் இருக்கும், இல்லைன்னு எதுவுமே கிடையாது. அதனால் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எதிர்கட்சியாக செந்தில் பாலாஜி அவர்கள் முன்வைத்த எல்லா கேள்வி, 20 ரூபாய்க்கு வந்து நாங்கள் வாங்கலினாரு கொடுத்தாச்சு, அப்புறம் வேணும் வேற என்ன ஆதாரம் வேணுங்கிறாரு. பிஜிஆர் எனர்ஜியை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், கோர்ட்டில் அது போயிட்டு இருக்கு, எங்கே போயிட்டு இருக்குன்னு நீங்கள் பாருங்க 3 மாதம் கழிச்சு. அதனால் ஆதாரம் கொடுக்காமல் யாரும் பேசலை, ஆதாரம் கொடுத்து தான் பேசுகிறோம். அதனால் அவங்க சுதாரிச்சுக்குவாங்க. முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு மேலே கண் வச்சு இந்த அமைச்சர் மீது நடவடிக்கை எடுப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.